ரொம்ப சூடாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் சாப்பிடக்கூடாது. ஒரு லைட்டாக லேசாக சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்க, நல்லா ஜீர்ணமாகும். இல்லை அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடக்கூடாது, இதே வெளியே வச்சு கெட்டு போகாமல் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு செஞ்சுட்டீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கல, சும்மா வெளியே வச்சுருக்கீங்க, காலை செஞ்சாச்சு, மத்தியானம் எடுத்து வாயில் போட்டு பாருங்க, சுவையா இருக்கா சாப்பிடுங்க. நைட்டு சாப்பிட நல்லா இருக்கா, அடுத்த நாள் காலையில் சாப்பிட கெட்டு போச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? பேட் ஸ்மெல் அடிச்சா கெட்டு போச்சுன்னு இருந்தேங்க, பேட் ஸ்மெல் அடிக்கல. என்னதான் அர்த்தம், எந்த உணவாக இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம், அதில் ஒரு ஸ்மெல் வரும், அப்போ புரிஞ்சுக்குங்க அது கெட்டு போச்சுன்னு. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா கெட்டு போயிடும், ஆனால் ஸ்மெல் மட்டும் வராது, நம்மளை ஏமாத்திடும். அதாங்க மோந்து பார்த்து கெட்டு போகாமல் இருந்தால் லேசாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போனதை சூடு பண்ணி ஏமாந்து சாப்பிடக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா ஜீரண பிரச்சனை கொடுக்க ஒண்ணு, இன்னொன்னு சமைக்கும் பொழுதே பாதி பிராணம் போயிருங்க. டைமாக அதுக்கு பிராணம் வெளியே போயிட்டே இருக்கும், சத்து கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். கெடுதல் கிடையாது, சத்து கம்மியாது. சத்து இருக்குங்க, பட் கம்மியா இருக்கும். நீங்க பழங்கள் பறிக்கும் பொழுது எடுத்து சாப்பிட்டா 100 ரூபாய்க்கு இருக்கும், அது பேக் பண்ணி அங்க போய் நீங்க வந்து வரும்பொழுது ஒரு 50 ரூபாய்க்கு கம்மியா இருக்கு. அதை நாம கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 25 எப்படி சத்து இருக்குது, அதை சாப்பிட்டாவே ஆரோக்கியமா இருக்குங்கய்யா. நான் சொல்றேன் சத்து கம்மியா இருக்கும், ஒத்துக்கிறேன், பட் அதை சாப்பிட்டாவே ஆரோக்கியமா இருக்கும். அது கூட சாப்பிடறதுலன்னு சொல்றேன் நான்.